ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்கார் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கிடி கிளப் ஹவுஸ். இன்னைக்கு நம்ம ஆரோக்கிய சமையல் அருஞ்சுவை சமையலில் பனானா வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கப் ரவை, ஒரு கப் மைதா மாவு இல்லாட்டினா கோதுமை மாவு, ஹாஃப் கப் சுகர், ஒரு 4 இல்லாட்டினா 3 பனானா. ரவையை ஒரு 1 hour ஊற வச்சுருங்க. அப்புறம் அந்த ரவை கூட ஒரு கப் மைதா மாவு சொன்ன இல்லையா, மைதா மாவு இல்லாட்டினா கோதுமை மாவு, உங்களுக்கு எந்த டேஸ்ட் ஓகேவோ அதை கலந்துக்கோங்க. 1/2 cup சுகர், சுகர் நீங்கள் அப்படியே சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம். இதில் நான் சுகரை பவுடர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் இங்கே 4 banana எடுத்திருக்கேங்க. அந்த 4 bananaவை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ்அப் பண்ணி இந்த டெக்ஸ்சருக்கு கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் கடாயில் எண்ணெய் ஊற்றி அது நல்லா பாயில் ஸ்டேட்டுக்கு வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஸ்பூனில் இந்த மாதிரி இந்த மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கடாயில் விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற முடியும் பொறிச்சு எடுத்துக்கோங்க. இதோ இப்போ சூப்பரான பனானா கச்சாயம் ஸ்வீட் ரெடி. இது கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குங்க. ஏன்னா அதில் பனானா ஃப்ளேவர் இருக்கனால கண்டிப்பாக குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நிச்சயம் இதை ட்ரை பண்ணுவீங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்கள் சேனலோட வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ.